காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கையொப்பத்துடன் வெளியாகி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் செல்வ பெருந்தகை அவர்கள் உடனடியாக காங்கிரஸ் கட்சியின் பிரதேச அதாவது தமிழ்நாட்டின் மாநில தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவ்வளவு நாட்களாக மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி அவர்களுக்கு கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் உடனடியாகவே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அதாவது காங்கிரஸ் குழு தலைவராக ராஜேஷ்குமார் அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒப்புதல் வழங்கி இருக்கிறார் என்ற இந்த மூன்று தகவல் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது முதல் விஷயம், செல்வ பெருந்தகை மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் இப்போ சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ அவருக்கு கூடுதல் பொறுப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு.